சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மீது முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசியது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து டிராபிக் ராமசாமி என்ன கூறுகிறார் என்பதை தற்போது கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ உங்க மீது தொடரப்பட்டிருக்கிற அவதூறு வழக்கு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அவதூறு வழக்கு என்பது பொய் வழக்கு போடுறதுடைய உச்சகட்டத்தில் போயிட்டாங்கன்னு அர்த்தம் என்னுடையது. அது இவங்க நீங்க எதிர்பார்த்தபடி 17ஆம் தேதி கும்பகோணம் நீதிமன்றத்துல என்னுடைய பாத்திமா என்றைய கேஸுக்காக பின்னாடி வக்கீல்கள் எல்லாம் மிரட்டி அந்த சந்தர்ப்பத்தை மூணு மணி அங்கதான் இருந்தேன். 18ஆம் தேதி நான் 26 பேனர்ல மகாமா கோஷ கும்பகோணத்துல கேட்டேன். அப்போ பேட்டி கொடுத்தப்ப கூட அவங்களே எடுத்துட்டாங்க. எல்லாம் இதான் நடந்தது. 17ஆம் தேதி பேட்டி எதுவும் நான் வாட்ஸ்அப் எதுவும் கொடுத்தா தெரியல. அவங்கள பத்தி அவங்களா இன்னையிலே பேசிட்டு கிடையாது, மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கேன். இப்ப தொடர்ச்சியா நீங்க தமிழக அரசுக்கு எதிராகவும் தொடர்ச்சியா இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து நீங்க வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கீங்க, அது பற்றிய பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில உங்க மேல இப்ப ஒரு அவதூறு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இது எப்படி நீங்க இதை எதிர்கொள்ள போறீங்க? நிச்சயமா சந்திப்பேன். தவறு எம்பேர்ல இல்ல. இன்னைக்கு மியா சாப்பிடைய வழக்கு கூட நாளைக்கு வருது. 18 பேர் சொத்து வந்து 170 இதுக்கெல்லாம் பொறுப்பு ஜெயலலிதா தான். இப்போ சொல்றேன், இதெல்லாம் மூடி மறைக்கிறது என்ன அழிக்கலான்னு பாக்குறாங்க. ஆண்டா வந்து அழிக்க முடியும், என்ன இவங்க அழிக்க முடியாது. உண்மையிலே வருத்தப்படுறேன். நல்ல மூணு அறிவு இருக்கிற ஜெயலலிதா முதலமைச்சர் இந்த மாதிரி ஜெகன் என்பவர் ஏற்கனவே என் மீது பல வழக்குகள் அந்த காலத்துல 85 எதிரில் இருந்தவர். உண்மையிலே வருத்தப்படுறேன். முதலமைச்சருக்காக உச்ச நீதிமன்றமே நீங்க சொல்லியிருக்கிறது விமர்சனங்களை சந்திக்க முடியாத அரசியல் கட்சி இருக்கு தலைவர் இருக்க கூடாது சொல்லியிருக்காங்க. அதுல சுப்ரீம் கோர்ட்லயே கேட்டு போடப்படுறேன். உங்க பேர்ல நிச்சயம் போடப்படுறேன். வழக்க தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமா போடுறேன் சுப்ரீம் கோர்ட்ல. நிச்சயமா ஐயா, எங்களுக்கு இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி.